பட்டு ஜமீனுக்கு சொந்தமான அந்த பங்களா ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது. இதுல தேக்குமர வேலைப்பாடுகள் நிறைந்த மான்கொம்பு, யானை தந்தம், புலித்தோளில் அலங்கரிக்கப்பட்ட நாற்காலிகள், இப்படி அரிதான பொருட்கள் இருக்கிறது. இந்த பங்களாவுக்கு அரசு நிர்ணயித்த விலை 5 கோடி ரூபாய். முறைப்படி ஏலம் கோர வந்தவங்க ஏலம் கோரலாம். ஆரம்ப விலை 5 கோடி ரூபாய், ஏலம் கோரவங்க கோரலாம். 6 கோடி ரூபாய். 6 கோடி ஒரு தரம். 6 கோடி ஒரு தரம். 8 கோடி. 8 கோடி ஒரு தரம். 8 கோடி ஒரு தரம். 8 கோடி 2 தரம். 12 crores. தம்பி, அங்க என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு? அதா, வாரிசு இல்லாத ஜமீன் சொத்தை அரசாங்கமே ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. இருந்த சொத்து கொஞ்சமா நஞ்சமா எல்லாம் ஏலம் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற இந்த பங்களாவையும் 1500 ஏக்கர் தென்னந்தோப்பையும் இன்னைக்கு கடைசியா ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அட போப்பா, அந்த தென்னந்தோப்பு 1500 ஏக்கர் இல்ல, 2300 ஏக்கர். ஏலம் முன் தொகையை ஏலம் எடுத்த சுலைமான் சேட் அவர்கள் கட்டிவிட்டு பங்களா சாவியை பெற்றுக் கொள்ளலாம். இவங்கதான் சார் லிங்கம்பட்டி ஜமீனோட கடைசி வாரிசு. கடைசி வாரிசு. இனிமே இதெல்லாம் இங்க எதுக்கு? எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட்டுடு.
உத்ராடே எனக்கு ஓட்டி களை கட்டணுமையா? இதனால சகனமணப்பது தெளிப்பது என்னன்னா, வருகிற தைப்பூச திருவிழா அன்னைக்கு லிங்கம்பட்டி ஜமீன்ல நடக்க இருக்கிற ரேக்லா பந்தயத்துக்கு முதல் தடவையா மலை ஜாதிக்காரங்களும் கலந்துக்கலாம்னு ஜமீன் ஐயா அறிவிச்சிருக்காரு. கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். இது ஜமீன் ஐயா உத்தரவு. என்ன பாப்பாத்தி, உன் புருஷ பந்தயத்துல கலந்துக்க போறாராமே? ஆமாமா, பேடிக்கை பார்க்க போறாரு. என்னடி எங்க அண்ணன் கண்டா உங்களுக்கு எல்லாம் இலக்காருமா? அவரால் ஓட்ட முடியல, இதுல ரேக்ல வரையாக்கும். இந்த லட்சத்துல போட்டியில கலந்துகிட்டாலும் என்னடி கேள்வி இது? அம்மா இப்ப பந்தயத்துல கலந்துக்கிறது மட்டும் இல்ல, கண்டிப்பா அவன் தான் ஜெயிச்சுட்டு வரப்போறான். என்ன அப்படி பாக்குறீங்க? என் பையன் சிங்கம் இல்ல, அவன் கலந்துகிட்டதுல எதுல தோத்திருக்கான்? காளியாத்த அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனை யாராலையும் அசைக்க முடியாது.